வணக்கம். ஜாதகத்திலே லக்கினத்துக்கு இரண்டாம் இடம் பதினோராம் வீட்டு கிரகங்கள் பணத்தை குவிக்கும் என்ற தலைப்பிலே இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன். பொதுவாக பணம் தரக்கூடிய இடங்கள் நிறைய இருக்கிறது, பணம் தரும் அமைப்புடைய கிரகங்களும் நிறைய இருக்கிறது. சுப கிரகங்கள் லக்கினத்திலேயோ அல்லது கேந்திர திரிகோண இடங்களிலே இருந்தால் பணத்தை தருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லக்னாதிபதி பலம் பெற்று இரண்டாம் இடத்திலே இருந்தாலும் பணம் தருவார், அதிகமான பணத்தை தருவார். ஆனால் அந்த இரண்டாம் இடம் லக்னாதிபதிக்கு நட்பு வீடாக இருக்க வேண்டும், பகை வீடாக இருக்கக்கூடாது, பகை கிரகங்களோடு இணைந்திருக்கக்கூடாது என்ற நிபந்தனையும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக லக்னாதிபதி சுபகிரகங்கள் நாளும் நல்ல நிலையிலே இருந்தால் ஜாதகருக்கு பண வருமானம் தரும் என்பது அனைத்து ஜோதிட மூல நூல்களிலும் சொல்லப்பட்ட கருத்து. ஆனால் ஒரு ஜாதகனுக்கு ஜாதகத்திலே இரண்டாம் இடமும் பதினோராம் இடமும் வலுப்பெற்றிருந்தால் தினசரி பணத்தை குவிப்பான் என்றுதான் ஜோதிட மூல நூல்களிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம், அது நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய இடம். நான் தற்போது பணத்தை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன், எனவே அது வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், நேத்திரஸ்தானம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது, அவற்றுக்குள்ளே எல்லாம் நான் போகவில்லை. பணம் தரும் இடம் இரண்டாம் இடம் தனஸ்தானம். ஆக இரண்டாம் இடத்து கிரகம் இரண்டிலேயே இருந்தாலும் அதை ஒரு சுபகிரகம் பார்த்தாலும் அடிக்கடி தினசரி பண வருமானத்தை அது தந்து கொண்டே இருக்கும். அதே நேரத்திலே ஜாதகத்திலே லக்கினத்துக்கு பதினோராம் இடம் என்பது, இது உதாரண ஜாதகம், உங்களது ஜாதகத்திலே லக்கினத்துக்கு பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம், ஆதாயஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. நிறைய விஷயங்களை குறிக்கும், மருமகளை குறிக்கும், மூத்த சகோதரர்களை குறிக்கும், நிறைய விஷயங்களை குறிக்கும் பதினோராம் இடம். ஆனால் நான் பணத்தை பற்றி சொல்லுகிறேன். பணம் பதினொன்றாம் இடம் தொழில் மூலமாக வரக்கூடிய பணத்தை லாபமாகவும் ஆதாயமாகவும் மாற்றித்தரும். பலருக்கு அசையா சொத்துக்கள் நிறைய இருக்கும், முன்னோர்களுடைய சொத்துக்களும் இருக்கும், அதில் இருந்து லாபகரமான ஆதாயத்தை பெற வேண்டுமானால் பதினோராம் இடம் தீது போடாமல் இருக்க வேண்டும். பதினோராம் வீட்டு கிரகம் பதினொன்றிலேயே இருக்க வேண்டும், அல்லது பதினோராம் வீட்டு கிரகம் ஒரு உச்ச ராசியிலே இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு நட்பு கிரகம் உச்சம் பெற்று பதினோராம் இடத்தை பார்க்க வேண்டும். இவரெல்லாம் பதினோராம் இடத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதை போன்றுதான் இரண்டாம் இடமும் பதினோராம் இடமும் அடிக்கடி பண வருமானம் தரும் இடம். பணபரஸ்தானங்கள் என்று 5, 8, 2, 5, 8, 11 சொல்லப்பட்டிருக்கிறது, அது வேறு விஷயம். ஆனால் இரண்டாம் இடமும் பதினோராம் இடமும் பலம் பெற்றால் ஜாதகனுக்கு பணம் குவிந்து கொண்டே இருக்கும். இரண்டாம் இடம் தனஸ்தானம், பதினோராம் இடம் லாபஸ்தானம், ஆதாயஸ்தானம். தொழில் செய்துதான் லாபம் ஆதாயத்தை பெறுபவர்கள் இருக்கிறார்கள். தனது முன்னோர்கள் சொத்து, தேடி வைத்த சொத்து, அதன் மூலம் வருமானம் லாபங்களை அடைபவர்களும் இருக்கிறார்கள். சாதாரண ஏழையாக இருந்து அவர் சாதாரணமான ஒரு பிளாட்பார கடை வைத்திருந்தாலும் சரி, அதிலே அவர் சம்பாதித்து பதினோராம் இடம் நான் சொன்னது போல ஒரு உச்சகிரகம் இருந்து அந்த உச்சகிரகமும் பதினோராம் வீட்டுக்கு நட்பு கிரகமாக இருந்து பதினோராம் வீட்டு கிரகம் பதினொன்றிலேயே இருந்தாலும் அல்லது கேந்திர திரிகோண ராசிகளிலே உச்சம் பெற்று பலம் பெற்றிருந்தாலும் கண்டிப்பாக அந்த சின்ன வியாபாரி எக்கச்சக்கமான பணத்தை சம்பாதித்து மிகப்பெரிய பணக்காரர் ஆவார் என்றுதான் ஜோதிட மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இரண்டாம் இடத்து கிரகமும் பதினோராம் இடத்து கிரகமும் பணம் குவிப்பதிலே முன்னணியாக இருக்கிறார்கள். இந்த இரண்டாம் வீட்டு கிரகமும் பதினோராம் வீட்டு கிரகமும் நட்பு பெற்று ஒரு ஜாதகத்திலே இருந்தாலும் அவர்களுக்குள்ளே ஒரு சேர்க்கை அல்லது பார்வை அல்லது பரிவர்த்தனை போன்ற ஒரு தொடர்பு இருந்தாலும் தினசரி பண வருமானத்தை குவித்து கொண்டே இருக்கும். ஆனால் இரண்டாம் இடத்து கிரகமும் பதினோராம் இடத்து கிரகமும் நட்பு கிரகங்களாக இருக்க வேண்டும். ஒருவர் ஒருவர் பகை ராசியாக அமையக்கூடாது,
இருவரும் சேரக்கூடிய இடங்கள் கேந்திர திரிகோண இடங்களாக இருக்க வேண்டும். பரிவர்த்தனை என்பது அவர்கள் வீடை மாற்றி அமர்ந்து கொள்வது. 11ஆம் இடத்து கிரகம் 2ஆம் இடத்திலே இருப்பது, 2ஆம் இடத்து கிரகம் 11ஆம் நிலையிலே இருப்பது. அவ்வாறான நிலையெல்லாம் பெற்றவர்கள் எல்லாம் மிகப்பெரிய செல்வத்தை குவித்து கொண்டே இருப்பார்கள். கோடீஸ்வரர் ஆவார்கள், குபேரன் ஆவார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. சந்திரன் இருக்கக்கூடிய ஜென்ம ராசி அதிபதி 2ஆம் இடத்திலே இருந்தாலும் சந்திரனுக்கு வீடு கொடுத்த கிரகம் 2ஆம் இடம் ஏதாவது ஒரு ராசியிலே உச்சம் பெற்றிருந்தாலும் கண்டிப்பாக அந்த ஜாதகன் மிகப்பெரிய குபேரன் ஆவான். இவ்வாறு தான் சொல்லப்பட்டிருக்கிறார். 11ஆம் இடத்திலே வளர்பறை சந்திரன் அல்லது முழுமதி இருந்தாலும் வீடு கொடுத்த கிரகம் சுக்கிரன் உச்சம் பெற வீடு கொடுத்த கிரகம் சுக்கிரனும் நல்ல நிலையிலே இருந்தாலும் சுக்கிரனும் சந்திரனும் 2ஆம் இடத்திலே அல்லது 11ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சந்திரனை உச்சம் பெற்ற சந்திரனை சுக்கிரன் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் பணம் நாளுக்கு நாள் பெருகி குவியும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக லாபஸ்தானம் ஆதாயஸ்தானம் என்பதும் தனஸ்தானம் என்பதும் தீதுபடக்கூடாது. லக்கினம் 2ஆம் இடம் 4ஆம் இடம் இந்த 3 ராசிகளிலே சுபகிரகங்கள் அமைந்து அது அவர்களுக்குள்ளே ஒரு தொடர்பு பார்வை சேர்க்கை பரிவர்த்தனை போன்ற நிலையை பெற்றாலும் ஜாதகன் நிறைய சம்பாதிப்பான் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 2-11க்குத்தான் அதிகமான முக்கியத்துவம் தரப்படுகிறது. லக்கினாதிபதி 2லே இருக்கலாம், 2ஆம் இடத்து கிரகம் லக்கினத்திலே இருக்கலாம். அடுத்து சுபகிரகங்கள் எல்லாம் ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், தனுசு, மீனம் அந்த 5 ராசிகளிலே இருந்தாலும் தன வருமானத்தை பெருக்கி தருவார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஜாதகத்திலே இந்த 4 மூலையும் உபயராசிகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த உபயராசிகளிலே லக்கினாதிபதி இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகன் பணத்தை குவிப்பான் என்ற கருத்தும் பல சுவடிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து சுக்கிரனும் சந்திரனும் ஒரு ராசியிலே இணைந்தோ, நட்பு ராசி ஒரு நட்பு ராசியிலே இணைந்தோ அல்லது இருவரும் சமசப்தமாக இயலாம் பார்வையாக சந்திரன் சுக்கிரனை பார்க்க, சுக்கிரன் சந்திரனை பார்க்க இவ்வாறான அமைப்பை பெற்றாலும் அந்த ஜாதகன் தன் சொந்த முயற்சியாலே செல்வத்தை குவிப்பான், பணத்தை குவிப்பான். இவ்வாறான நிலையிலே 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் தீதுபடாமல் இருக்க வேண்டும். 2ஆம் வீட்டு கிரகமும் 11ஆம் வீட்டு கிரகமும் சந்திரனோடு அல்லது சுக்கிரனோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். இவ்வாறான நிலைகளிலே இருப்பவர்களுக்கெல்லாம் செல்வம் பணம் குவியும் என்றுதான் ஜோதிடம் போல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. லக்கினத்துக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம் இந்த 3 ராசிகள் பலப்பட்டால் வருகின்ற மனைவியினுடைய சொத்து ஜாதகனுக்கு நிறைய கிடைக்கும். மனைவியினுடைய சொத்து, மாமனாருடைய சொத்து அவனுக்கு நிறைய கிடைத்து மிகப்பெரிய செல்வந்தன் ஆவான் என்றும் கூட சில சுவடிகளிலே சொல்லப்பட்டிருக்கு. பணத்தை தருவதற்கு முக்கியமான கிரகம் 2ஆம் இடத்து கிரகம், 11ஆம் இடத்து கிரகம். 2ஆம் இடமும் தேதுபடக்கூடாது, 11ஆம் இடமும் தேதுபடக்கூடாது. 2ஆம் இடத்து கிரகமும் 11ஆம் இடத்து கிரகமும் நட்பு கிரகமாக இருக்குது. இவர்களுக்குள்ளே ஒரு தொடர்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும். சந்திரன் ஜாதகத்திலே பலம் பெற்று இருக்க வேண்டும். லக்கினாதிபதி தீதுபட்டு இருக்கக்கூடாது. இவையெல்லாம் நிபந்தனைகளாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் நிறைய ஜோதிட கருத்துக்கள் அடங்கிய வீடியோக்களை வெளியிட்டு அவையெல்லாம் யூடியூப்பிலே காண்பிக்கப்பட்டு வருகிறேன். அத்தனை ஜோதிட கருத்து வீடியோக்களும் ஆதிகால மூல நூல்களின் சுவடி பாடல்களின் தமிழாக்கத்தை படித்து நேயர்களுக்கு எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே பேசி வெளியிட்டிருக்கிறேன். அவற்றையெல்லாம் நேயர்கள் தவறாமல் பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி
விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.